हेलो फ्रेंड्स, वेलकम टू तमिल वीट समयल। इनके वंदु रोम्बवे टेस्टियान सिंपलान ऊर्गा रेसिपी दा नम्मा पाक्क पोरों। इंद ऊर्गा वंदु कीलकरैल रोम्बवे ओरु फेमसान ओरु रेसिपी। कीलकरैल अचार ऊर्गा अप्पडिनु सोन्नांगना इंद रेसिपीय दान सोल्लुवांगा। रोम्ब रोम्ब टेस्टा इरुक्कुम, सेय्यिरदु रोम्ब रोम्ब सिंपल। इप्पो वांगे इंद सिंपलान अचार ऊर्गा एप्पडि सेय्यलांगिरद पाक्कलाम। இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி தான். ஸோ என்னென்ன காய்கறியெல்லாம் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட வந்து நீங்கள் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்காக நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியிலையும் பார்த்தீங்கன்னா நான் 2 காயாக எடுத்திருக்கேன். இதுவே வந்து உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான மசாலாலாம் கிடையாது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ காய் வந்து நல்லா வேகிறதுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்கறியெலாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ண விடுங்க. இதுக்கு இடையில வந்து ஓப்பன் செஞ்சு பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பியும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இது வந்து நான் கடாயில் செய்கிறதுனால 10-15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. இதே இது வந்து நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சிங்கன்னா 2 விசில் வச்சிங்கன்னா போதும், காய்கறிலாம் வந்து உங்களுக்கு சூப்பராக குக் ஆயிரும். இப்போ இதை திரும்பியும் மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. உருளைக்கிழங்குனா நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்குது அப்படின்னா புளித்தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான அச்சார் ஊர்கா வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு,
கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான அச்சார் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து மாசமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.